நீலகிரி மாவட்டம் பழைய அருவாங்காடு பகுதியில் சுமார் 600க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். அங்கு வசிக்கும் பொதுமக்கள் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகள், அன்றாட பணிகளுக்கு செல்பவர்கள் என ஏராளமானோர் பேருந்து போக்குவரத்தை நம்பியுள்ளனர். பழைய அருவாங்காடு பகுதிக்கு அரசு பேருந்து கழகத்தால் நிரந்தர பஸ் இயக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது அப்பகுதிக்கு குறிப்பிட்ட நேரத்தில் பேருந்துகள் இயக்கப்படுவதில்லை எனவும், குறிப்பிட்ட நேரத்திற்கு பஸ் போக்குவரத்து இல்லாத காரணத்தினால் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாவதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். இது குறித்து போக்குவரத்து கிளை மேலாளரிடம் புகார் அளித்தும் முறையான நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை என்று கூறுகின்றனர். எனவே குறிப்பிட்ட நேரத்திற்கு அப்பகுதிக்கு பஸ் வசதி செய்து தருமாறு அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். டெபாசிட்டுகளுக்கு அதிக வட்டி 7.90% வரை வழங்கப்படுகிறது. ரெப்கோ பேங்க், அப்பர் பஜார், ஊட்டி 9962888554. பழையாறுங்காடு 600 வீட்டுக்கு மேலே இருக்கு. 600 வீட்டுக்கும் பஸ்ஸு ப்ராப்ளம், பயங்கர ப்ராப்ளம். ஃபஸ்ட்டு வந்து காலையில் 8-6 மணிக்கு ஆரம்பிச்சு, 7 மணிக்கு ஆரம்பிச்சுன்னா நைட் 8:30 மணி வரைக்கும் எங்களுக்கு பஸ் இருந்துச்சு. 8:30 மணிக்கு அங்கே இருந்தால் 9 மணிக்கு லாஸ்ட் ட்ரிப்பு. இப்போ வர வர பஸ் எல்லா பஸ்ஸும் கட் பண்ணிவிட்டு ஒரு ட்ரிப்பு ரெண்டு ட்ரிப்பு தான் ஓட்டுறாங்க. நாங்கள் மனு கொடுத்தாச்சு, மனு கொடுத்து 5ஆம் தேதி பஸ்ஸு உங்களுக்கு கண்டினியூவாக வரும்னு சொல்லி மனு கொடுத்தும் இருக்கிற ட்ரிப்பும் கட் பண்ணி விட்டுருக்குறாங்க, பஸ்ஸும் ஓட்டுறதில்ல. இத்தனை பேருக்கும் ப்ராப்ளம். அதனால வயசானவங்க இருக்காங்க, அந்த காட்டு வழி நடந்து வர முடியாது. இது இப்போ காட்டு எருமை பிரச்சனை இருக்குது, கரடி பிரச்சனை இருக்குது, பன்னி பிரச்சனை இருக்குது. வயசு பிள்ளைங்க நடந்து வர முடியாது. வயசு பிள்ளைங்களுக்கு காலேஜ் விட்டு வரக்கு, ஸ்கூல் விட்டு வரக்கெல்லாம் பயந்துட்டு வர்றதில்லை. எல்லா ரோட்டை சுற்றி பிக்கெட்டி வந்து காணிக்கராஜ் வந்து வராங்க. பஸ்ஸுக்கு ஏதாவது ஒரு வழியை பண்ணி கொடுங்க. சிறந்த முறையில் கண் பரிசோதனை செய்ய ஆப்டிகேர் ஆப்டிக்கல் ஹவுஸ், நீலகிரியின் பிரம்மாண்டமான ஆப்டிக்கல் ஷோரூம், கமர்ஷியல் சாலை, ஊட்டி. என் பையன் மாற்றுனால இப்போ அவனை ஸ்கூல் கூட்டிகிட்டு போகணும். இந்த பஸ் இருக்கும்போது கரெக்டாக கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தேன். ஸ்கூல் வண்டி 8:30 வந்துருந்தேன். அந்த டைமுக்கு அவனை கூட்டிகிட்டு போகணும். அதாவது வந்து குன்னூர் கிளைக்கு போயிருந்தோம். இந்த மாதிரி பஸ் எங்களுக்கு வேணும். டெய்லி கண்டினியூஷனா வந்துட்டு இருந்த பஸ் இடையில ஸ்டாப் பண்ணி விட்டுட்டாங்க. இங்கே 3 பக்கமும் போனாலும் ஃபாரஸ்ட் ஏரியா, எல்லா ஃபாரஸ்ட் ஏரியாவிலையும் காட்டு மிருகங்கள் தொல்லை ஜாஸ்தி இருக்குது. ஸ்கூலுக்கு போகிற பசங்களுக்கு அந்த 8:30 ட்ரிப்பு வந்துச்சுன்னா 9:30 மணிக்கு பஸ்ஸு கிடையாது. 10 மணிக்கு ஸ்கூலுக்கு போக முடியாது, காலேஜுக்கு போக முடியாது, நிறைய பிரச்சனைகள் இருக்குது. 6-3 ஊரும் மேலேருந்து வர்றவங்களும் பிளையரங்கோடு வந்து தான் பஸ் ஏறுறாங்க. காலையில் 7 மணிக்கு தொடங்கினது, எவ்ரி ஒன் ஹவர் கண்டினியூஷனாக இருந்த பஸ்ஸு இப்போ வந்து டைமிங் மாற்றிட்டு வேறு ஊருக்கு போயிட்டு அதுக்கு பின்னால் தான் வராங்க. அதுக்கு பின்னால் ஊட்டி மேலே எல்லோரும் போய் பார்த்தோம். அப்போ அவர் என்ன சொன்னார், நாங்கள் சொல்லியிருக்கோங்க, நீங்கள் போங்க, மறுபடியும் எல்லாருமே இது பண்ணுவாங்கன்னு சொல்லி நாங்கள் அவங்களையும் பார்த்துட்டு வந்தோம். சரின்னு சொன்னாங்க. 5ஆம் தேதி மேலே பஸ் விடுறனாங்க, பஸ் விடுறது கிடையாது. இப்போ வந்து என்னாச்சு, 11:30 ட்ரிப்பு வர்றது, அதையும் கட் பண்ணிட்டாங்க. எங்களுக்கு வந்து நடக்கிறதுக்கு வந்தால் இங்கேருந்து நாங்கள் வந்து அரவங்காடோ இளநெல்லியோ இல்லை உப்புதலையோ போனால் 150 ரூபா கொடுத்துட்டு போகணும். ஒரு கூலியால் வந்து சம்பாதிக்கிறதே 300 ரூபா. எது எமர்ஜென்சிக்கு 150 ரூபா கொடுத்து ஒரு வண்டியை எடுத்துகிட்டு போக முடியுங்களா? எங்களுக்கு எங்களுடைய பிரச்சனைகள் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. அதனால் நாங்கள் இது இப்போ இந்த இதில் வந்து நாங்கள் இது முடியலன்னா அடுத்தது வந்து மினிஸ்டர் லெவலில் நாங்கள் ஃபார்வர்ட் பண்ணுறதுக்காக இது பண்ணிகிட்ருக்கோம், அப்ளிகேஷன் கொடுத்துருக்கோம். கவுன்சிலர் வந்தார், நாங்களும் போயிருந்தோம், லேடிஸும் வந்திருந்தாங்க. இங்கேருந்து குன்னூர் போனது அவர் வந்து ஊட்டி மேலாவில் பார்க்க சொன்னார். நான் ஊட்டி மேலாவில் பார்த்தோன்னே அவர் எங்களுக்கு அக்செப்ட் பண்ணி தரேன்னு சொல்லிட்டாரு. எங்களுக்கு ரெகுலராக பஸ் வரணும், அதுதான் இருக்கிறது. ஃபுல்லாக டிக்கெட்டு தயவுசெய்து எங்களுக்கு பழையாறுங்காட்டுக்கு கரெக்ட் டைமுக்கு கொஞ்சம் பஸ்ஸு கொடுங்க. நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். பஸ்ஸு வருது நாங்கள் பாட்டு நின்றுட்டு தான் இருக்கோம், பஸ்ஸு வர்றது இல்லைங்க. அதே மாதிரி குன்னூர்லேருந்தும் நாங்கள் ஒன்று போயிட்டு வர மடமான போயிட்டு வர்றது வெயிட் பண்ணி நின்றுட்டு இருக்கோம், பஸ்ஸு கிடைக்கிறது இல்லைங்க. எனக்கு ரொம்ப கஷ்டம். அதனால எங்களுக்கு தனியாக பழையாறுங்காட்டுக்குன்னு ஒரு பஸ்ஸு போடுங்க. நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். பஸ்ஸு பழைய மாதிரியே எங்களுக்கு ஒரு பஸ்ஸு போட்டு 7-8 டைம் கரெக்டாக அது கொடுத்தீங்கன்னாக்கா எல்லோரும் இவங்க பாட்டு டைமுக்கு ஏதோ ஒரு டைம் போகிறாங்க. எங்களுக்கு ரொம்ப கஷ்டங்க. பஸ் இல்லாமல் எங்களுக்கு ரெகுலராக எங்களுக்கு பழையறவங்களுக்கு தயவுசெய்து ஒரு பஸ்ஸு போட்டு எங்களுக்கு கொடுங்க. இன்னொன்று, நீலகிரி மாவட்ட தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.